திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 98. மூச்சு திணறல் காரணமாக சுவாசிக்க சிரமப்பட்டு வந்த அன்பழகன் கடந்த 24 முதல் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 1 அவர் உயிர் பிரிந்தது. கடந்த 2 மேலாக எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் வீட்டில் ஓய்வில் இருந்தபடியே அவர் சிகிச்சை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. திமுக பொதுச் செயலாளரும் திராவிட இயக்க மூத்த முன்னோடியுமான பேராசிரியர் க. அன்பழகன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். தனது 96 வயது வரை மிக சுறுசுறுப்பாக இயங்கி வந்த அவருக்கு வயது மூப்பு காரணமாக நடை குறைந்தது. பின்னர் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து அவர் முழுவதும் வீட்டிலே இருந்தபடி சிகிச்சை பெற்று வந்தார். அவரை சுழற்சி முறையில் கவனித்துக் கொள்வதற்காக செவிலியர்கள் பணி அமர்த்தப்பட்டனர். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உயிருடன் இருந்தவரை அவரை காண செல்பவர்களை எளிதாக அடையாளம் கண்டு அவர்களை சைகை செய்வார். நினைவு தப்பும் அளவிற்கு இதுவரை அவரது உடல்நிலை சென்றதில்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் அவருக்கு ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி மரணத்தை தழுவியுள்ளார். அன்பழகனின் மறைவை பொறுத்தவரை திமுகவுக்கு பேரிழப்பு என்றே சொல்லலாம். கருணாநிதியால் அண்ணன் என அழைக்கப்பட்டவர், தொண்டர்களால் பேராசிரியர் என போற்றப்பட்டவர், யாரிடமும் அதிர்ந்து பேசாதவர், அமைதியின் இலக்கணமாக திகழ்ந்தவர் என இவரை பற்றி பெருமைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். காரணம், அந்த அளவிற்கு சாந்த சொரூபமாக திகழ்ந்து வந்தவர். திராவிட இயக்கத்தின் மூத்த முன்னோடியாக இருந்த இவரது மறைவு ஒட்டுமொத்த திராவிட இயக்க ஆதரவாளர்களுக்கும் ஈடு சொல்ல முடியாத இழப்பாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பாக திமுகவில் அரை நூற்றாண்டு காலமாக அதிகாரமிக்க பதவியில் இருந்துள்ளார் அன்பழகன். திமுகவை பொறுத்தவரை ஒருவரை கட்சியில் சேர்ப்பதும் இணைப்பதும் பொதுச் செயலாளருக்கு உரிய உரிமையாகும். மிகவும் அதிகாரமிக்க பொறுப்பென்று கூட சொல்லலாம். இந்த பொறுப்பில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாமல் கருணாநிதிக்கு தோள் கொடுத்த தோழனாகவும் அவருக்கு அண்ணனாகவும் தன் வாழ்நாள் வரை வாழ்ந்து மறைந்துள்ளார் அன்பழகன். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.